chicken curry different ah or chettinad style la eppadi seidhen paakaporom indha recipe chappati naan parotta idellathukku or nalla combination ah irukum indha chicken curry ghee rice la saapta paathina innum nalla irukum already nama channel la ghee rice recipe pannirukom adha neenga paakalena ungalku link na mele kuduthirken marakama paarenga video ku poradhukku nadi nama channel neenga pudusina marakama nama channel ku subscribe pannikonga appadiye pakkathula irukka bell button ah press pannikonga vaanga ipo nama indha recipe kaana theivana porukala paathiralam pan சூடாயிடுச்சு இதுல நான் 4 முந்திரி பருப்பு அப்புறம் 3 மிளகாய் இதையும் போட்டு ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன் நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன் அதுக்கு நான் இவ்ளோ போடுறேன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க இன்னொரு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ண இந்த மிளகாயும் காஷூஸியும் ட்ரையா நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம் பாருங்க ட்ரையா அரைச்சாச்சு நான் இது கூட ரெண்டு தக்காளி பெரிய பெரிய கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு தண்ணி விடாம அரைச்சுக்க போறேன் பாருங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் panல நான் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் 3 கிராம்பு 3 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் அப்ப இது கூட நான் 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் இது நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு நான் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன் இத நல்லா இதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட ரா ஸ்மெல் போயிடுச்சு நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் இதிலனா மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன் धनिया तूल 1 टेबलस्पून வீட்ல அரைச்ச கறி மசாலா 1 டேபிள்ஸ்பூன் இது போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இது கூட மசாலா கருகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் தெளிச்சு மட்டும் விட்டுக்கோங்க இது எண்ணெயில நல்லா வதங்கணும் இந்த டைம்ல நம்ம சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா எல்லா பீசஸ்லயும் வர மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க டிஷ் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல இல்லாம ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல்ல பண்ணிருப்போம் சோ டேஸ்டும் டிஃபரண்டா இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இப்போ இந்த மசாலா பவுடர்ஸோட டேஸ்ட் எல்லாம் எல்லா பீசஸ்லயும் கலந்து நல்லா உள்வாங்கி இருக்கும் இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இதுல நம்ம காஷூஸ் தக்காளி அப்புறம் காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாதீங்க இந்த பேஸ்டையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த டிஷ்ல ஆட் பண்ணுற மசாலா பவுடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சது மஞ்சத்தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் கறி மசாலா இதெல்லாமே நான் வீட்டில் அரைச்சி சேர்த்தது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மசாலா பவுடர்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு தனி வீடியோவில் காமிக்கிறேன்
பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. அதுவே எவ்வளோ கிரேவி மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீட்லேயே அரைச்ச மசாலா பவுடர்ஸ்ன்றதுனால நல்லா கலர் கொடுத்துருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சைடில் நல்லா எண்ணெய் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மசாலா பிரிஞ்சு வருது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே ஆட் பண்ணவே இல்லை. நல்லா இந்த மசாலா பேஸ்ட்லேயே சிக்கன் 30% வரைக்கும் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ தட் மசாலா நல்லா இந்த சிக்கனில் இறங்கியிருக்கும். இந்த டைமில் இந்த கிரேவிக்கான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 கப் வரைக்கும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் தண்ணி நிறைய ஆட் பண்ணல, ஜஸ்ட் இந்த சிக்கன் பீசஸ்லாம் ஹாஃப் முழுகிற அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இது நம்ம 15 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். அதுக்கு நடுவில் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு 2 டைம்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஈவனாக குக் ஆகும். இது இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிருக்கு. நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா அப்சார்ப் ஆயிருக்கு. கிரேவியும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்னிஷிங்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோ இல்லை கொத்தமல்லி இலையோ போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்விங் பவுலில் மாற்றிடலாம். நம்ம யூஸ்வலாக செய்கிற கிரேவி மாதிரி இல்லாமல் இந்த கிரேவியில் நம்ம தக்காளி, கேஷ்யூஸ் அப்புறம் ட்ரை சில்லிஸ் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அந்த மசாலா பேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃப்ரெண்டான சிக்கன் கறி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் வைஷ்ணவி. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.